இந்த வீடியோவில் நம்ம மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் ட்ராக்கிங் கண்ட்ரோலரை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது MPPT கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இப்போ மார்க்கெட்டில் வர அந்த MPPT கண்ட்ரோலரில் உள்ள அல்காரதம் வந்து பர்டர்ப் அண்ட் அப்சர்வ்னு ஒரு அல்காரதம் சொல்லுவாங்க, அதாவது P&O அல்காரதம்னு சொல்லுவாங்க. அதுதான் காமனாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அல்காரதம் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். இப்போ நம்ம ஒரு 250 வாட் சோலார் பேனல் எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்க நேம் பிளேட் ரீடிங்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து PV பேனல் பவர், அப்புறம் ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ். இந்த ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ PV பேனலில் வர அந்த பாசிட்டிவ் நெகட்டிவில் எந்த லோடும் கனெக்ட் பண்ணாமல் வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணிங்கன்னா அதோடய வோல்டேஜ் வந்து 37.8 வோல்ட்டு தான் இருக்கும். இதில் நீங்கள் சன்லைட் கம்மியாக இருக்க டைமில் செக் பண்ணாலும் சரி, அதிகமாக இருக்க டைமில் செக் பண்ணாலும் சரி, ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் வந்து 37.8 வோல்ட்டு தான் இருக்கும். அப்புறம் இந்த பேனலில் நீங்கள் ஷார்ட் பண்ணிங்கன்னா, அதாவது ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் வந்து எப்பயுமே உங்களுக்கு 8.7 ஆம்பியர் தான் இருக்கும். இந்த 8.7 ஆம்பியரை விட அதிகமாக இந்த PV பேனல்லேருந்து கரண்ட்டு வெளியவே வராது. இதே நீங்கள் பேட்டரியை ஷார்ட் பண்ணிங்கன்னா அதோட கரண்ட் வந்து ஈவன் 1000 ஆம்பியர்ஸ் கூட போகும். ஆனால் சோலார் பேனலில் நீங்கள் ஷார்ட் பண்ணிங்கன்னா அதோட ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டை விட அதிகமாக போகாது. ஸோ நீங்கள் வந்து PV பேனலை தாராளமாக ஷார்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து இது மேக்ஸிமம் பவர் வோல்டேஜ், இந்த மேக்ஸிமம் பவர் கரண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மேக்ஸிமம் பவர் வோல்டேஜ் இந்த மேக்ஸிமம் கரண்ட்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டட் பவர் அந்த 250 வாட்ஸ் கிடைக்கும். இந்த PV பேனலோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா லோட் கரண்ட் வந்து 0 ஆம்பியராக இருக்கும்போது உங்களோட PV பேனலோட வோல்டேஜ் வந்து ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் இருக்கும். அதே வந்து லோட் கரண்ட் இன்க்ரீஸ் ஆக அதாவது நீங்கள் லோடு கொடுக்க கொடுக்க PV பேனல் வோல்டேஜ் கம்மியாகிட்டே வரும். ஸோ உங்கள் PV பேனலுக்கு வந்து பேட்டரி மாதிரி வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. இந்த IV கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா PV கரண்ட் இன்க்ரீஸ் ஆக PV பேனலோட வோல்டேஜ் கம்மியாகிட்டே இருக்குது. இந்த PV கரண்ட்டையும் இந்த PV வோல்டேஜையும் இன்ஸ்டன்டேனியஸாக மல்டிப்ளை பண்ணி ப்ளாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி PV கிராஃப் கிடைக்கும். ஸோ இதில் பவர் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் வோல்டேஜில் தான் வந்து உங்களுக்கு அதிகமான பவர் கிடைக்கும். ஒரு பர்டிகுலரான வோல்டேஜ்லேயோ ஒரு பர்டிகுலரான லோட் கரண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு அதிகமான பவர் கிடைக்கும். அதுதான் மேக்ஸிமம் பவர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நேம் பிளேட் ரீடிங்கில் இருக்க அந்த மேக்ஸிமம் பவர் வோல்டேஜும் மேக்ஸிமம் பவர் கரண்ட்டும் இது தான். சோலார் பேனலில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா இந்த பர்டிகுலர் மேக்ஸிமம் பவர் வோல்டேஜ் மேக்ஸிமம் பவர் கரண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. சன்லைட் வேரியாக சோலார் பேனலோட டெம்பரேச்சர் வேரியாக இது வந்து வேரியாகிட்டே இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாக்டானா எந்த பர்டிகுலர் PV வோல்டேஜில் உங்களுக்கு மேக்ஸிமம் பவர் வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதுக்காக தான் நம்ம வந்து மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் அல்காரதம்னு சொல்லிட்டு ஒரு தனி மெத்தட் இருக்குது. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சோலார் பேனலோட பிளாக் டயக்ராமை பார்த்துடலாம். இந்த சோலார் பேனல் வந்து MPPT கண்ட்ரோலர் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த MPPT-யோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பேட்டரி கூட கனெக்ட் ஆகிருக்கும், இன்னொன்று வந்து இன்வெர்டர் மூலமா லோடு கூட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த MPPT கண்ட்ரோலரில் என்ன இருக்கும்னா ஒரு DC-to-DC கன்வெர்டர் இருக்கும். நான் ஏற்கனவே DC-to-DC கன்வெர்டர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. இந்த DC-to-DC கன்வெர்டர் வந்து ஒன்று பக் கன்வெர்டராக இருக்கும் இல்லைனா பூஸ்ட் கன்வெர்டராக இருக்கும். ஸோ இதில் வந்து பேட்டரியோட வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு தான். நார்மலாக ஒரு 2-3 பேட்டரி யூஸ் பண்ணாலும் மோஸ்ட்லி பேரலல் தான் பண்ணுவாங்க, சீரியஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ சோலார் பேனல் வோல்டேஜ் வந்து பேட்டரி வோல்டேஜ் விட அதிகமாக இருக்கிறதால நார்மலாக பக் கன்வெர்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த DC-DC கன்வெர்டர் வந்து பக் கன்வெர்டராக தான் இருக்கும். அப்புறம் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கும். அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து நார்மலாக பிக் மைக்ரோ கண்ட்ரோலர் அந்த மாதிரி ஏதாவது இண்டஸ்ட்ரியல் மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கும். இந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் தான் இப்போ பார்க்க போகிற பர்டர்ப் அண்ட் அப்சர்வ் அதாவது MPPT அல்காரத்தை வந்து லோட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு PV வோல்டேஜ், PV கரண்ட்டு, பேட்டரி வோல்டேஜ், பேட்டரி கரண்ட்டு, லோடு வோல்டேஜ், லோட் கரண்ட்டை வந்து சென்ஸ் பண்ணி அன்லாக் டு டிஜிட்டல் பின்னுக்கு இன்புட்டாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம P&O அல்காரத்தை பற்றி பார்க்கலாம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம PV கேரக்டரிஸ்டிக்ஸை கொஞ்சம் கிளியராக நோட் பண்ணணும். இனிஷியலாக இந்த பக் கன்வெர்டருக்கு கொடுக்குற டியூட்டி சைக்கிள் வந்து 0 இருக்குன்னு வச்சுப்போம். இப்போது இந்த மேக்ஸிமம் பவரை ட்ராக் பண்ணுறதுக்கு நீங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு டியூட்டி சைக்கிளை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பவரை கால்குலேட் பண்ணுவீங்க. அந்த பவரை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? PV வோல்டேஜையும் PV கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு பவரை கால்குலேட் பண்ணுவீங்க. அந்த பவர் வந்து முன்னாடி இருந்த பவரோட அதிகமாக இருந்துச்சுன்னா திருப்பியும் வந்து டியூட்டி சைக்கிளை இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. அப்புறம் திருப்பியும் பவரை கால்குலேட் பண்ணுவீங்க. திருப்பி இன்க்ரீஸ் ஆகதான்னு பார்ப்பீங்க. அப்படியே வந்து நம்ம டியூட்டி சைக்கிளை இன்க்ரீஸ் பண்ண இந்த பாயிண்ட் வந்து இந்த மேக்ஸிமம் பவர் நோக்கி போயிட்டே இருக்கும். ஒன்ஸ் இந்த மேக்ஸிமம் பவர் ரீச் ஆகிடுச்சுன்னா நீங்கள் திருப்பியும் டியூட்டி சைக்கிளை இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா பவர் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி நீங்கள் வந்து ஈஸியாக ட்ராக் பண்ணிடலாம். ஆனால் இதில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. சப்போஸ் இந்த ஆப்ரேட்டிங் பாயிண்ட் வந்து இந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க.
நான் இப்போ டியூட்டி சைக்கிள் இன்க்ரீஸ் பண்ணும்போது பவர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ நான் டியூட்டி சைக்கிளை கம்மி பண்ணுறேன். ஸோ இப்போ பவரை செக் பண்ணேன்னா பவர் இன்க்ரீஸ் ஆகுது. பவர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன், டியூட்டி சைக்கிளை இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ நான் இப்போ டியூட்டி சைக்கிளை இன்க்ரிமெண்ட் பண்ணேன்னா திருப்பி பவர் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த அல்காரத்தை வந்து நம்ம பவரை மட்டும் செக் பண்ணி ப்ரோக்ராமை போட்டோம்னா இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் இங்கேயே இப்படியும் ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஃப்ரண்ட்டும் பேக்குமாக மூவ் ஆகிட்டு அங்கே அந்த பொசிஷன்லேயே நிற்கும். அதனால தான் பிஎன்ஓ அல்காரத்தில் சேஞ்ச் இன் வோல்டேஜையும் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இந்த சேஞ்ச் இன் வோல்டேஜை கன்சிடர் பண்ணலைன்னா பிஎன்ஓ அல்காரதம் ஒர்க் ஆகாது. இப்போ நம்ம பிஎன்ஓ அல்காரத்தோட ஃப்ளோ சார்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பவர் பி ஈக்குவல் டு ஜீரோன்ட்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம ஒவ்வொரு வாட்டி டியூட்டி சைக்கிளை இன்க்ரிமெண்ட் பண்ணும்போதும் பவரை கால்குலேட் பண்ணணும். இங்கே வந்து பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன்னுன்றது வந்து கரண்ட் பவர் வேல்யூ, பி ஆஃப் கே வந்து ப்ரீவியஸ் பவர் வேல்யூ. ஸோ ஒன்ஸ் நம்ம பவரை கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் ப்ரீவியஸ் பவரோட கரண்ட் பவர் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணணும். இன்கேஸ் ப்ரீவியஸ் பவரோட அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து வோல்டேஜ் சேஞ்ச் இன் வோல்டேஜ் செக் பண்ணணும். நம்ம ஏன் சேஞ்ச் இன் வோல்டேஜை செக் பண்ணணுன்றத நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். இன்கேஸ் சேஞ்ச் இன் வோல்டேஜ் வந்து நெகட்டிவாக இருந்துச்சு, அதாவது ப்ரீவியஸ் வோல்டேஜ் வந்து கரண்ட் வோல்டேஜோட அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து டியூட்டி சைக்கிளை இன்க்ரிமெண்ட் பண்ணணும், இல்லைனா டியூட்டி சைக்கிளை டிக்ரிமெண்ட் பண்ணணும். அப்புறம் டியூட்டி சைக்கிள் சேஞ்ச் ஆகும்போது சேஞ்ச் இன் பவர் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அப்புறம் வோல்டேஜ் செக் பண்ணணும், இல்லை சேஞ்ச் இன் வோல்டேஜ் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா டியூட்டி சைக்கிளை டிக்ரிமெண்ட் பண்ணணும். இன்கேஸ் வோல்டேஜ் சேஞ்ச் இன் வோல்டேஜ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அகெயின் டியூட்டி சைக்கிளை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இந்த இப்படி தான் வந்து பர்டர்பேஷன் அல்காரிதம் ஒர்க் ஆகுது. இதை நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நான் அந்த ப்ரீவியஸ் அந்த பிவி கிராஃபை கம்பேர் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.